ஒருவேளை நியூசிலாந்து ஜெயிச்சாங்கன்னா நான் என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாமே என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட்டு நியூசிலாந்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டெஸ்ட் விக்ட்ரி, அதை நோக்கி இந்தியாவில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 1955 இந்தியாவும் நியூசிலாந்தும் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஆடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் இந்தியாவை டெஸ்ட்டில் நியூசிலாந்து சீரீஸில் பீட் பண்ணதே கிடையாது. என் முதல் முறையாக அதுக்கான ஒரு வாய்ப்பு புனேயில் அமைய போகுதுன்னு நினைக்கும் போது ஆஹா ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதான் சொல்கிறேங்க, நான் இப்போ ஏதோ நியூசிலாந்து ஜெயிக்கிற ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் ஒரு பக்கம் நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கான எப்பயுமே அதுக்கான வெகுமதி கிடைக்கல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப கனக்கச்சிதமாக ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் சாண்ட்னரோட 7Fer, நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் 150 இந்தியா லீடு எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம், ஆனால் 156 இந்தியா ஆல் அவுட் ஆகிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 300+ லீடிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கிற நியூசிலாண்டு. ஸோ என்ன நடக்க போகுது, நியூசிலாண்ட் கன்ஃபார்மாக ஜெயிக்க போகிறாங்களா, இல்லைனா அன்னைக்கு பெங்களூரில் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா பவுன்ஸ் பேக் ஆகி 46 ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் 462 அடித்த மாதிரி வந்து அடிப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சொல்லுங்கள், மேஜிக் நடக்குமா, இந்தியா ஜெயிப்பாங்களா, இல்லை நியூசிலாந்து தான் ஜெயிக்க போகிறாங்க, சீரீஸ் இந்தியா தோக்க போகிறாங்க, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு கஷ்டமாக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ பேசுவோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஜெரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 நியூசிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2024 விக்ரம் வேதாவில் புனேல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டு செகண்ட் டெஸ்ட் மேட்சோட டே 2 அனாலிசிஸ் அண்டு டே 3 ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. நியூசிலாந்து சாந்தர் தாம் லத்தம் பந்தில், அதாவது இதுவரைக்கும் கடந்த 2 பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நியூசிலாந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல நம்ம இதிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாளைக்கு இந்தியா வந்து ஆல் அவுட் பண்ணி நாளைக்கோ நாளனைக்கோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, அதை பற்றி பேசுவோமா, இல்லைனா இன்றைக்கி இந்தியா எப்படி சரிஞ்சு விழுந்தாங்கங்கிறத பேசுவோமா, நியூசிலாண்டோட ரைஸை பற்றி பேசுவோமா? முதல்ல இன்றைக்கி இந்தியா எப்படி சரிஞ்சு விழுந்தாங்க. நேற்றுக்கு ரோஹித் சர்மா அவுட் ஆகும் பொழுது இருக்கிறது 9. ஸோ இந்த பிச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடிடுவாங்க அப்படின்னு நினைக்கும்போது பிச்சு 2 வந்து அது வேலையை காமிக்க ஆரம்பிச்சிது. அன்இவன் பவுன்ஸ் இருக்குது. 385 2008 இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக சச்சின், யுவராஜ் சிங், ஷேவாக் இவங்களாம் அடித்தாங்க. அந்த பிச்சு கிடையாது இது. அந்த பிச்சில் வந்து உங்களுக்கு பால் குத்தி வரும்ல, குத்தி இப்படி தான் வரும்னு தெரியல. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, அங்கே 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 மாறி 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 எந்த இடத்துல குத்தி எந்த இடத்துல எப்படி பவுன்ஸ் வரும்னு தெரிய மாட்டேங்குது. ஆடுறது ரொம்ப கஷ்டம். சில பால் ட்ராக் ஆகி கீழே வருது, சில பால் வந்து குத்தி திரும்பி வருது, இப்போவே முட்டிக்கு கீழே வருதுங்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால ஸோ புனேவில் ஆடுவது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஓவரில் சாண்ட்னர் எடுத்துகிட்டு வந்தார் செம்மையான ஒரு கால் தாம் லத்தம் கிட்டேருந்து. ஃபஸ்ட்டு ஓவரில் சுப்மன் கில் அவுட் ஆகிருக்கணும், அம்பையர்ஸ் காலில் தப்பிச்சார், சவுதியை ஏறி அடித்தார் சுப்மன் கில். ஆனால் அதுக்கப்புறம் சாண்ட்னர் கிட்ட திரும்பவும் மாட்டினார் அந்த தடவை LBW. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல பிச் பண்ணி பேடுக்கு எடுத்துகிட்டு போவார் வெளியே, அதாவது டவுன் த லெக் சைட் ஒரே இடத்துல பிச் பண்ணி அப்படியே அவே ஃப்ரம் த பாடி எடுத்துகிட்டு போவார் வெளியில். ஆனால் அடுத்த பால் அப்படி உள்ளே கொண்டு வந்தார் கில்லு, அப்படி ஃப்ரெண்ட் ஃபுல்லாக டிஃபென்ஸ் வணக்கம் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை தாண்டி பேடில் அடித்தது அவுட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளென் ஃபிலிப்ஸ் என்ன நினச்சிட்டாங்க, கிளென் ஃபிலிப்ஸ் என்னென்னா சாதா பவுலரா சும்மாவா, கிளென் ஃபிலிப்ஸு சொந்த அதாவது நியூசிலாண்டில் 5-4 எடுத்துருக்கிறாரு, டாக்காவில் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-4 எடுத்துருக்கிறாரு, 2023 ஓடி வேர்ல்டு கப் பார்த்துமா நீங்கள் சாண்டரை குறைச்சி மதிப்பிட்றீங்க. ஜெய்ஸ்வால் எடுத்தார் ஸ்லிப்பில் கேட்ச்சு, சரியான ஏரியாவில் போட்டிருந்தேன் லெங்க்த்தில் ஒரு மாதிரி, இந்த விக்கெட்டில் பேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி போடுவோம், மிச்சத்தை பிச்சு கொஞ்சம் பார்த்துக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது. ஸோ ஃபீல் செட் அதுக்கேற்ற மாதிரி இருந்து சுற்றி போட்டு வச்சாச்சு, ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்வீப் பாருங்களா கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வச்சு அண்ட் இந்த பக்கம் ஃபார்வர்ட் ஷாட்லுக்கு வச்சு ஸோ ஜெய்ஸ்வால் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ணிட்டு நீங்கள் எப்படியாக இருந்தால் தூக்கி அடிக்க தான் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு நாங்கள் பக்கத்துலேயே ஸ்லிப்பு ஃபார்வர்ட் ஷாட்டுக்கு வச்சுட்டு திரும்பி டீப்பில் நான் ஃபீல்டர்ஸ் நிப்பாட்டி வச்சுருன்னு சொல்லிட்டு கிளென் ஃபிலிப்ஸ் ஆல்ரெடி ப்ரெஷரில் போயிட்டு இருக்குது, ரிஷப் பண்ணிட்டுக்கெலாம் அது கிடையவே கிடையாது. ரிஷப் பண்ணிட்டு ஆடுவார், அன்இவன் பவுன்ஸ் இருக்குதா, பால் கீழே ட்ராக் ஆகி வந்துச்சா,
இல்லை அவர் நினச்ச அளவுக்கு லென்த் எழும் இல்லையா. ஸோ கிளென் ஃபிலிப்ஸ் ரெண்டு முக்கியமான விக்கெட், ஜெய்ஸ் வாலோட விக்கெட் அண்ட் அந்த பக்கம் ரிஷப் பாண்டோட விக்கெட் எடுத்தார். ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் பிடிங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கில்லோட விக்கெட் சாண்டர் எடுத்தது ஒரு பக்கம் அப்படின்னா, அஸ்வினுக்கும் பால் மேலே வரல, ஏன்னா அஸ்வின் வந்து ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடிய ஒரு பால் கீழே ட்ராக் ஆச்சு. ப்ளம் எல்பி அவர் பாட்டும் நடந்துட்டு போயிட்டார். ரவீந்திர ஜடேஜாவும் ஓரளவு நல்லா விளையாண்டுருந்தார், அவருக்கும் பால் ட்ராக் ஆச்சு, ப்ளம் அவரும் காலி. ஸோ அதுக்கப்புறம் விராட் கோலியோட அவுட்டு எதா சொல்லலாம், எதை வேணாலும் மறப்பேன் மன்னிப்பேன், ஆனால் விராட் கோலியோட விக்கெட் நான் மறக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன். ஏன்னா விராட் கோலிக்கு தூக்கி போட்டார் அது, அது ஃபுல் டாஸு, அது ஃபுல் டாஸ், விராட் கோலிக்கு ஃபுல் டாஸு, அந்த ஃபுல் டாஸை ஸ்வீப் ஆட போனாரா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுட் ஆட போனாரா அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே 50-50 நின்று அப்படியே ஒரு மாதிரி ஸ்வீப் ஆட போனார். ஃபுல் டாஸு போல்டு, மற்றவங்களுக்காக பால் ட்ராக் ஆச்சு, குத்தி வெளியில் வந்துச்சு, ஆனால் அவர் டைரெக்டாக தூக்கி ஃபுல் டாஸ் போட்டார். டெவன் கான்வே எப்படி பெங்களூரில் அஸ்வினுக்கு அவுட் ஆனாரோ அதே போல் இங்கே ஒரு ஃபுல் டாஸில் அவுட் ஆகிறாரு. அப்படிங்கும் போது வெஸ்ட் இண்டீஸில் கிடச்ச 100, அதுக்கு மட்டும் 2022 அகமதாபாத்தில் 100, அதுக்கப்புறம் விராட் கோலி வேர் இஸ் த விராட் கோலின் டெஸ்ட் கிரிக்கெட். அதான் சொல்கிறாங்க இவ்வளவு நாள் அடிக்காதது ஒரு பக்கம் அப்படின்னா இந்த ஒரு விக்கெட்டுங்கிறது ஒரு பக்கம். ஸோ சுத்தமாக இந்தியாவை ஹர்ட் பண்ணி தூக்கி எரிஞ்சு போட்டுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ஷதீப்புக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியல, 7Fer சாண்டர் இங்கவே எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 ஆல் அவுட் பண்ணியாச்சு. ஆட்ரா ராஜா பார்த்துக்கலாம், மிச்சல் டேரல் மிச்சலாக வந்தோடனே ஒரு பாட்டு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்த மாதிரிலாம் இறங்கி அடிக்கவே இல்லை. டேரல் மிச்சல் பொதுவாக என்ன பண்ணுவார், ரிவர்ஸ் ஸ்வீப்பை ஸ்வீப்பையும் ரிவர்ஸ் ஸ்வீப்பையும் சாதாரணமாக எல்லோரும் வந்து எப்படி டிஃபென்ஸ் வைப்பாங்களோ அந்த மாதிரி சாதாரணமாக ரெகுலராக அவர் ஆடக்கூடியவர். ஸோ டேரல் மிச்சல்லாம் ஈஸியாக பேட்டை விட்டுக்கிட்டு இருந்தார். இதில் வந்து நீங்கள் டாம் லத்தம், டாம் பிளண்டல், டேரல் மிச்சல் இவங்கெல்லாம் வந்து வந்து ஸ்கோர் பண்ணுறதுலாம் எதனா எது எதை வச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஸ்வீப்பு ஸ்வீப்பு. இதுலேயும் வந்து டாம் லத்தம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 2 வருஷமாக ஓகே கல்லையில் மட்டும் நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார், அதுக்கு முன்னாடி 2021 பாகிஸ்தானில் ஒரு மாதிரி ஒரு 100 அடிச்சிருப்பார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2.5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா டாம் லத்தட்ட பெர்ஃபார்மன்ஸே கிடையாது, எதுக்கு டீமில் வேஸ்ட் லக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். ஆனால் கேப்டனாக உள்ளே வந்து ஃபஸ்ட்டு மேட்சில் இருந்து இந்த மேட்ச்லேயே ஒரு கேப்டனாக ஒரு பேட்டிங்கில் டாம் லத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்வீப்பு ரிவர்ஸ் ஸ்வீப்பு வாஷிங்டன் சுந்தரையும் அஸ்வினையும் ரெகுலராக அடிச்சுக்கிட்டே இருந்தார். சிங்கிள் எடுக்கிறதுக்கு அப்படி ஃப்ரண்ட் ஃபுட்லேயோ அப்படி ஒரு ஃப்ளிக்கோ அடிக்காமல் ரிவர்ஸ் ஸ்வீப்பு ஸ்வீப்புன்னு அடிச்சுட்டு ரோஹித் சர்மா அவருக்கு ஃப்ரீயாக இந்த பார்த்துக்கங்க இவ்வளோ பெரிய கிரவுண்டு அப்படின்னு அவர் விட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன ரன் எடுக்காமல் பண்ணுவார், அவர் பாட்டுக்கு அழகாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு பக்கம் அப்படின்னா டாம் லண்டல், டாம் லண்டல் எனக்கு விளையாண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாண்டு எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரில. ஆனால் டாம் பிளண்டர்லேயே ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக ஆடிக்கிட்டு இருந்தார் ஒரு பக்கம் அப்படின்னு நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். அவரும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஸ்வீப் ஆடிக்கிட்டு இருந்தார், கிளென் ஃபிலிப்ஸும் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நியூசிலாண்டு பொறுத்த வரைக்கும் நான் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு வந்து ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கு முன்னாடி வரும்பொழுது ஆப்கானிஸ்தான் சீரீஸ் அப்போவே வந்து நான் சம்திங் நான் ப்ரிவியூ போட்டிருந்திருப்பேன். நான் அப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா நியூசிலாந்து இந்த மாதிரி சப்கான்டினுக்கு வராங்க, மொத்தம் 6 டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு வராங்க, ஆப்கானிஸ்தான் கிட்ட அவங்க தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா சப்கான்டினில் ஆட வராங்க, தென் அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிதுனா தொடக்கம் கிடச்சிதுன்னா ஸ்ரீலங்காவில் ஓரளவு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, ஸ்ரீலங்காவில் நல்லா பண்ணதுக்கப்புறம் இந்தியா கிட்ட ஓரளவு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்கான்டினை பழகுவாங்க அப்படிங்கும் போது ஸ்ரீலங்காவில் 88 ஆல் அவுட் ஆனாங்க, ஆனால் திரும்பி செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு சேஸுக்கு வந்தாங்க. ஆனால் ஒன்றுங்க, அவங்க ஸ்ரீலங்காவில் கால் மாதிரியான ஒரு பிச்சில் அவங்க ஆனதுக்கப்புறமா இங்கே புனேலாம் அவங்களுக்கு பெருசாலையாக எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று ஒன்று ஓகேங்களா ப்ரொஃபஷனலாக தயாராகி வந்திருக்கிறாங்க. சப்கான்டினில் வரோம், சப்கான்டினில் ஆடுறதுக்கு தயாராக வந்திருக்கிறாங்க. அதனால தான் போன வருஷம் அவங்களால ஓடி வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல்ஸ்டாகவும் இருக்கவும் முடிஞ்சுது. ஒரு ஒன்று ரெண்டு மேட்ச் தோக்க செய்வாங்க, ஆனால் அவங்க ப்ரிப்பேர்டாக வராங்க. அந்த ப்ரிப்பரேஷனும் அந்த ப்ரொஃபஷனலிசம் தான் அவங்க இது வரைக்கும் கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. சாந்தர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பேஸ் ஓகேங்களா, பேஸில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் சேம் அந்த லைனில் இருந்து கன்சிக்யூட்டிவாக வச்சுக்கிட்டு அந்த நேற்றுக்கு சுந்தர் எப்படியோ அதே தான் வந்து சாண்டர். நம்ம வேலையை நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா, நம்ம வேலையை நம்ம பண்ணுவோம், அதுக்கு மேலே பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துக்கிட்டோம் நான் எரர் பண்ண மாட்டேன், நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சாண்டர் போட்டிருந்தார் அந்த 7 விக்கெட்டு. திரும்பவும் சொல்கிறேன், நியூசிலாண்டுக்காக சாண்டர் பவுலிங்கில் இவ்வளோ சிறப்பாக செயல்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப விளையாட பல வருஷங்கள் ஆகிடுச்சு. பேட்டிங்கில் பேட் நல்லா நின்று வேணால் ட்ராப் பண்ணி வேணால் கொடுத்துருக்குறாரு ரெட் பாலில். டாம் லத்தம் அப்படி தான் கடைசி 2 வருஷமாக சரியாக பண்ணலை, இந்த பக்கம் பிளண்டலும் அப்படி தான் ஓகேங்களா. ஆனால் இது நியூசிலாந்து பக்கம் அப்படின்னா டே டூவை பொறுத்த வரைக்கும், இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டாம் லத்தம் மாதிரியோ டாம் பிளண்டல் மாதிரியோ எஸ் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு சர்ஃப்ராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா
என்ன பண்ணாரு, டிஃபென்ஸ்லாம் நிறைய போகாமல் மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் யங்ஸ்டர்ஸ், புரியுது. ஸோ ஸ்டெம்புக்கு நேராக போடுறாரு, விலகி அதை வந்து மிட் ஆஃபுக்கு மேலே அடிக்க பார்த்தா கரெக்டாக மிட் ஆஃபில் கேட்ச் ஆறாரு. போன தடவை நீங்கள் பார்த்துருக்கலாம் தேவன் கண்ணு சூப்பராக வந்து பெங்களூர் ஒரு கேட்ச் ஒன்று கொடுத்தாரு ஃபஸ்ட் இன்ஸ், அதே மாதிரி சர்ஃப்ராஸ் அவுட் ஆகிறாரு. அவுட் ஆகிட்டு கோவப்பட்டுட்டு போகிறாங்க, கோவப்படுற முக்கியில் ஃபுல்லாக கண்டிச்சுட்டு நின்று டெம்பரமெண்ட் கிரிட்டோல நின்று ஆடணும் ஆடலை. அதில் வந்து என்ன சொல்கிறது, அதாங்க லாங் இன்னிங்ஸ் ஆடணும், இன்னும் ஒரு நம்மளுக்கு டே டூவில் தான் ஆடணும், இன்னும் நம்மளுக்கு நாலு இருக்கு ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட் இன்னிங்ஸ், ஒரு லாங் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஒரு பக்கம் சவுத் சக்கீல் அந்த பக்கம் வந்து பாகிஸ்தானில் ஆடிக்கிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாம் லத்தம் டாம் பிளல் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்னிங்ஸ்களை எப்போ இந்தியா ஆடுறாங்களோ அப்போ ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்பின்னை இந்தியா ஆடுறதுல ஐயோ யாரும் பார்த்து கற்றுக்காதீங்க, என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை தான் இந்தியா வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி விராட் கோலி, ஐயோ விராட் கோலி வந்து தயவு செஞ்சு அவரோட பழைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை கண்டிப்பாக ரஞ்சிலெலாம் போய் ஆடிட்டு ஒர்க் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விராட் கோலி விக்கெட் அப்படி ஒரு விக்கெட்டு, அவ்வளோ மோசமான ஒரு விக்கெட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா. இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செஷனில் நியூசிலாண்ட், செகண்ட் செஷன் நியூசிலாண்ட், தேர்ட் செஷன் நியூசிலாண்ட், ஆல்மோஸ்ட் நேற்றுக்கும் இன்றைக்கி சொன்னால் மொத்தம் ஆறு செஷன் நடந்திருக்குது. ஆறு செஷனில் நேற்றுக்கு வந்து இல்லை இன்றைக்கி மூணு நியூசிலாண்ட், நேற்றுக்கு வந்து மூணு வந்து நம்ம இல்லை ஒரு செஷன் நியூசிலாண்டு சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா அந்த பக்கம் ரச்சின் ரவீந்திராவும் டெவன் கான்வேவும் ஆடினாங்கல்ல, ஓகே அவங்களோடது. மிச்சப்படி ரெண்டு செஷன் இந்தியாவோடது, மொத்தம் ஆறில் நாலு நியூசிலாண்டோட தான் இருக்குது, ரெண்டு இந்தியாவோடது தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எப்படியும் நியூசிலாண்ட் பக்கம் தான் காற்று வீசிக்கிட்டு இருக்குது. இப்போ புனேயில் ஃபேமஸ் விக்டரியா, என்னென்ன ஃபேமஸ் விக்டரினா இந்தியாவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, நியூசிலாண்டுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுக்கு வந்து எப்படி ஒரு 350-370 டார்கெட் கண்டிப்பாக வைப்பாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த பிச்சில் அதை சேஸ் பண்ணுறது ஈஸியாக, சென்னையில் ரீக்ரியேட் பண்ண மாதிரி கேபல் ரீக்ரியேட் பண்ண மாதிரி பண்ண முடியுமான்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் இந்தியாவோட டெக்னிக் ஒரே நைட்டில் எப்படி மாற்றிட்டு வந்து இங்கிலாந்து ஒரு மேட்ச்சில் ஆடினாங்க, அப்படியே ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சொதப்புறாங்க, திரும்பி அடுத்து செகண்ட் இன்னிங்ஸில் அப்படியே மொத்தத்தையும் மாற்றிட்டு வந்து ஹைதராபாத்தில் ஆடினாங்க. ஞாபகம் கொஞ்சம் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் தான் அது மாதிரி இந்தியா மொத்த டெக்னிக்கையும் மாற்றிட்டு பெங்களூரில் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வந்த மாதிரி ஆடலாம். ஆனால் பெங்களூர் விக்கெட் மாதிரியோ ஹைதராபாத் விக்கெட் மாதிரியோ இங்கிலாந்துக்கு கிடைச்ச மாதிரியோ இந்தியாவுக்கு கிடைச்ச மாதிரியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இங்கே இந்தியாவுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நேற்றுக்கு அதாவது டே டூவில் இருந்த பவுன்ஸ் பால் ரேக் ஆனது, கிரிப்பு கிடைச்சது, டேர்ன் இருந்தது, பேச்சஸ் இதெல்லாம் பார்த்திங்கனாலே ஸோ ஆல்மோஸ்ட்டு இந்தியாவை ஒரு 100 ரன்னுக்கு பின்னாடி தள்ளி விடுது அப்படிங்கும் பொழுது. நியூசிலாண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவங்க ஒரு 50 ரன் பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னா, 50 ரன் அடிக்காமல் விட்டுட்டாங்க பின்தங்கி இருந்தாங்கன்னா, இந்தியா 150 ரன் பின்தங்கி இருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் நியூசிலாண்ட் இப்போது ஆல்மோஸ்ட் 200-250 ரன் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ டே 3 இந்த புனே டெஸ்ட் மேட்ச் முடிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 2017 ஓகிஃப் 7-8 ஞாபகம் இருக்குது. தென் அதில் ஸ்டீவ் ஸ்மித்தோட 100 கேட்செலாம் விடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 100 ஒன்று அழிப்பார், அதில் ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு ஃபேமஸ் டெஸ்ட் விக்டரியை வந்து ரிசிப்பாங்க. அந்த மாதிரி டாம் லத்தமோட கேப்டன்சியில் இங்கே வெற்றியை ருசித்து சீரியஸை கைப்பற்றுவாங்களா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், மேஜிக் நடக்குமா, ரோஹித் சர்மா ஒரு ஷேவாக் மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடி, விராட் கோலி சச்சின் மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடி, யுவராஜ் சிங் மாதிரி ஒரு ரிஷப் பண்ணிட்டு ஒன்று ஆடி, ஸோ மேட்சை வந்து இந்தியா ஜெயிப்பாங்களா, ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் சான்னரை டீம் இந்தியா இதுக்கு முன்னாடி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்த மாதிரி நான் ஆடி பார்க்கவே இல்லை. சான்னரை எங்கே வந்தாலும் சான்னரை வந்து அடிப்பாங்க, பட் சான்னர் ஒரு மாதிரி மேலே போயிட்டார், மாதிரி புழுவுக்கும் படம் தெரியுங்கிற மாதிரி அவர் அடித்து காலிப்பட்டார் ஓகேங்களா. தென் வீரிய நிறைவடையுது. பட் இந்தியாவோட பேட்டிங் சொதப்பல், மோசம், ப்ரொஃபஷனலிசம் இட்ஸ் அ பீக் கிவிஸோட கிரிக்கெட்டில் பார்க்க முடியுது. பட் பாப்பா டே 3 என்ன நடக்குது, ஏதாவது மேஜிக் மிராக்கல் நடக்குதான்னு. பட் ஆனால் அஸ்வின் அந்த சுந்தர் இவங்களோட எஃபர்ட்டை பாராட்டியே ஆகணும். ஜடேஜா அன்லக்கே நிறைய இடங்களில் இருந்துக்கிட்டே இருந்தார், அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணணும். பட் சுந்தர் ஜடேஜா அஸ்வின் இப்போ வேறு லெவலில். பட் பும்ரா வந்து செய்யல அது செத்துமடி அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த டீமுக்காக என் கான்ட்ரிபியூட் பண்ணி ஜெயிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணார். பட் ஆனால் அவர் விக்கெட் வரல, ஃப்ரஸ்ட்ரேட் ஆனார், டென்ஷன் ஆனார், கோவப்பட்டார். ஏன்னா ஆல்மோஸ்ட் பிளேயர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டாங்க, எப்படி நாளைக்கு பவுன்ஸ் பேக் ஆகி தூங்கி எழுந்திரிச்சு வராங்கன்னு பார்ப்போம்.